விஷயம் கண்டிப்பா அவரை பத்தி சொல்லணும். 60 ஆர்ஜே இருந்தா அவர் ஆர்ஜே தனியா தெரிஞ்சாருன்னா அது இவர் தான் சொல்லலாம். 20 கமெண்டேட்டர்ஸ் இருந்தா அதுல ஒரு கமெண்ட்ரி தனியா தெரிஞ்சதுன்னா நீங்க தான் சொல்லலாம். வருஷத்துக்கு எவ்வளவு படங்கள் இருக்கு, அதுல முதல் படம் வர்றதுக்கு முன்னாடியே பெரிய சவுண்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னா உங்க படம் தான் சொல்லலாம். தேங்க்ஸ் லாட் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் அண்ட் ஆல் யுவர் எனர்ஜி அண்ட் லவ். ஸ்டேஜ் இஸ் ஆல் யுவர்ஸ் நா, ப்ளீஸ். தேங்க்யூ சோ மச். அண்ட் மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு வாட்டி வணக்கம். தேங்க்யூ முதல்ல இவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்கு. ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆக போகுது. பல இடங்கள்லேருந்து ஓப்பன் இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போடும்போது என்ன தாட்டில் போட்டேன்னா, இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஆளுங்களை பிளான் பண்ணி கூப்பிட்டு வரதில்லை, எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது, அது வந்து எனக்கு பண்ணவும் வேண்டாம். பட் ஆனால் உண்மையிலேயே அன்பாக இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்கணும்னு கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த ஆடிட்டோரியமில் கூட்டமே இல்லைனாலும் ஓகே தான் எனக்கு. ஏன்னா நானே வந்து ரசிகர் மன்றத்தில் பசங்க போய் சேர்றது, அந்த பசங்க வந்து அதுக்காக அவங்களோட டைம் எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அன்புக்காக வந்திருக்கிற நிறைய பேரை வந்து நான் இங்கே பார்க்குறேன். தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. பட் இந்த ஸ்டேஜ் வந்து நான் ஒரு 2-3 இயர்ஸாக வெயிட் பண்ண ஸ்டேஜ். இது வந்து எங்களுக்கான மேடை, நாங்கள் வேலை பண்ணிருக்கோம். அந்த வேலையை நாங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட முதல் வாட்டி இந்த படத்து மூலியமாக காட்ட போகிறேன். ஆனால் மூக்குத்தி அம்மலை எங்களால் பண்ண முடியல. ஸோ ஐ வில் டேக் சம் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே சொல்லுவாங்க வந்து, நிறைய பேர் இந்த இன்டர்வியூவில் இந்த ப்ரொமோஷன்கெலாம் கொடுக்கும்போது தானாக வந்தேன் பயங்கர கஷ்டப்பட்டு வந்தேன், தானாக வந்தேன். உண்மை கிடையாது அது. ஆக்சுவலாக நான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து வாட் எவர் ஐம் டூயிங் ஐ எம் ஏபிள் டு பி. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளாக, என்னால் நல்ல வேலை பண்ணக்கூடிய ஆளாக, இன்றைக்கி பல துறைகளில் மாறி இன்றைக்கி சினிமாவில் டைரெக்ட் பண்ணி படத்தில் ஹீரோவாக நடிக்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா அது நான் தானாக வரல. இங்கே இருக்கிற எல்லாருமே தான் அதுக்கு காரணம். உண்மையிலேயே நான் வரத்துக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஹூ ஹெல்ப் மீ. அவங்க எல்லாருமே இந்த ஹால்குள்ளே இப்போ இருக்கிறாங்க. அண்ட் ஈச் ஒன் ஆஃப் தெம் ஐ ஓவ் தெம் அ லாட். அண்ட் ஒரு லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. முதல்ல வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு படத்தோட விழா நான் நடித்து, அது சப்போர்ட்டிங் ரோலாக நடித்ததோ இல்லை எடுத்த விழாவாக இருக்கட்டும், என்னோடய மொத்த குடும்பமும் இங்கே இருக்குது. என்னோடய அம்மா, என்னோடய 3 தங்கச்சி, என்னோடய தம்பி, என் தங்கச்சி, தங்கச்சியோட குழந்த, அவங்க ஹஸ்பண்ட், முக்கியமாக வந்து இவங்களை எங்கள் அம்மாவை பற்றி நான் ஒரு 20,000 ஸ்டேஜில் பேசியிருப்பேன். எனக்கு நான் என்னெல்லாமா இன்றைக்கி இருக்கேனோ அது எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து வந்தது தான். அது அவங்க எனக்கு வந்து ஞானப்பாலா அப்படிலாம் கொடுக்கல. அவங்களுக்கே தெரியாது அவங்க யாருன்னு, எனக்கும் நான் யாருன்னு தெரியாது. பட் ஆனால் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு அது வந்தது. அண்ட் எனக்கு தைரியமாக எவ்வளோ தப்பு பண்ணாலும் திரும்பி மேலே எழுந்து வரதுக்கான கான்ஃபிடென்ஸ் ஒண்டி தான் அவங்க கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என் தம்பி தங்கச்சி எல்லாமே என் கூட பிறந்ததுக்கு ஐ எம் ஸோ பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஈச் ஒன் ஆஃப் யூ. அண்ட் நான் அதிகமாக பேசாத ஒரு மனிதர் வந்து இங்கே இருக்காங்க. அவங்க வந்து என் ஒய்ஃப். அண்ட் அவங்க வந்து 15 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. 2007 நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ எனக்கு 21, 22. அண்ட் என்னோட ஒரு 2 வயசு அவங்களுக்கு சின்னவங்க. எங்களுக்கு எப்படி ஹஸ்பண்டாக நடந்துக்கிறது, ஒய்ஃபாக நடந்துக்கிறதுன்னு அப்போ தெரியாது. வி ஹவ் ஃபேஸ்ட் அ லாட். நிறையா வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றா. நான் நல்ல ஹஸ்பண்டாக நிறைய நேரத்தில் நடந்துக்கிட்டது கிடையாது. அண்ட் எப்படி நடந்துக்கணும்னே தெரிஞ்சதும் கிடையாது. நிறைய தப்புகள் பண்ணியிருக்கோம். அந்த தப்புகள்லேருந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி 15 வருஷமாக ஐ எம் அ பெட்டர் ஹியூமன் பீயிங் ஃப்ரம் வாட் ஐ வாஸ் பிஃபோர்னா அதுக்கு காரணம் அவங்க தான். ஐ ஓ ஆல் மை சக்ஸஸ் டு மை ஒய்ஃப். அண்ட் நிறைய நேரத்தில் அவங்களுக்கே இருக்கும், எங்கே போனாலும் அம்மாவை பற்றியே சொல்கிறேன், என்னை பற்றி சொல்லவே மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த ஸ்டேஜ் வந்து இது முக்கியமான ஸ்டேஜ் பிகாஸ் ஷீ மேட் மீ வாட் ஐ ஆம் டுடே. எஸ் ஐ வாஸ் கிஃப்டட் ஆல் மை டேலண்ட்ஸ் ஆர் ஆல் மை வாட் எவர் காட் ஹஸ் கிஃப்டட் இஸ் கம் த்ரூ மை மதர். பட் ஆனால் ஷீ மேட் மீ வாட் ஐ ஆம் டுடே. தேங்க்யூ. அண்ட் எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நான் யாருனே தெரியாது. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்பா என்ன நீ ஹோட்டலில் வந்தால் தைரியமாக ஃபேன் ஆஃப் பண்ண சொல்கிற, உனக்கு ஆர்ஜே பாலாஜிங்கிற திமுறா அப்படி கேட்பாங்க. எனக்கு அவங்க எதுவுமே வந்து இதாகணும் அதாகணும், இவங்க பெருசாக அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் தெம் டு பி 2 குட் ஹியூமன் பீயிங்ஸ் டு திஸ் வேர்ல்ட். ஒரு 2029-30 அவங்களுக்கு விவரம் தெரியும் போது 2 நல்ல பசங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றத திருப்தி ஒண்டி எனக்கு வேணும். இப்போ வரைக்கும் அப்படி தான் வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ என் குடும்ப கதையை தனியாக வச்சிடுறேன். இவங்களுக்கெல்லாம் நான் இதுக்கு நன்றியே சொன்னதில்லை. என்ன நான் என் லைஃப்பை வந்து சரவணன் சார் சொன்னார், வாய்ப்பு வாழ்க்கை அப்படின்னா, நான் ரொம்ப ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற கான்ஃபிடென்ஸை வந்து எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிற ஒரு ஆள். ஸோ எனக்கு வந்து யாருமே நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நம்ம செம்மையாக வாழணும். அந்த வாழ்க்கையை எனக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு அது மாதிரி கிடையாது. எனக்கு நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு வாழ்க்கை கொடுக்கல, என் வாழ்க்கையை பெட்டராக்கி அழகாக்கின ஒரு ஒருத்தர் இருக்கார், ஐசரி கணேஷ். அவர் தான் வந்து என் குடும்பத்துக்கு அப்புறம் என்னோட எக்ஸ்டெண்டட் குடும்பமாக. எனக்கு இந்த அப்பான்ற ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ அட்டாச்மெண்ட் கிடையாது. பட் அந்த அட்டாச்மெண்ட் என் லைஃப்பில் கொண்டு வந்து என் லைஃப்பை ரொம்ப அழகாக பெருசாக ஆக்கின ஒரு மனிதர் ஐசரி கணேஷ். எனக்கு முதல் படத்தில் நான் சம்பளம் வாங்கலன்னா சொன்னாங்க, அது ஒரு பெருந்தன்மையான விஷயமே கிடையாது. ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு பையன், அந்த பையன் வந்து காரில் போகும்போது ஒரு கதை சொல்கிறான், அந்த கதை பிடிச்சி என்னை நம்பி ஒர் 3.5 கோடி ரூபாய் வந்து நான் பண்ணுறேன்னு அடுத்த செகண்ட் சொன்னது வந்து
ஃபஸ்ட் டைம் 100% கான்ஃபிடென்ஸ் ட்ரஸ்ட்டோட ஒரு 3 கோடி ரூபாவை யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்ம மேலே போடுறாருன்னா அந்த நம்பிக்கையை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை நான் வந்து கீப்பப் பண்ணணுன்றதுனால தான் அந்த படத்தை எனக்கு சம்பளம் வேணாம், படம் ஓடிச்சுன்னா நான் எனக்கு நீங்கள் என்ன காசு கொடுக்குறீங்களோ நான் வாங்கிக்கிறேன்னு. அண்ட் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ரிலேஷன்ஷிப் இட் ஹஸ் மேட் மீ பெட்டர். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த ரோலெக்ஸ் வாட்ச் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குல்ல, அவர் எனக்கு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுத்ததில்ல, பட் ஹீ மேட் மீ பை மை ஓன் ரோலெக்ஸ் வாட்ச். He gave me that wings to fly. Thank you so much. நீங்கள் எனக்கு வந்து பெரிய பெரிய இடங்களுக்கு கூட்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் கடவுள் அனுப்புவார், அந்த மாதிரி எனக்கு அமிச்ச மனுஷன் தான் உங்களை நான் பார்க்குறேன். என் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். நான் அவர்கிட்ட வந்து டேரெக்டாக கொஞ்ச நாள் முன்னாடி பேசினேன், எங்கள் இப்போ ஸ்டேஜில் சொன்னார் எல்லா படமும் எனக்கே பண்ணணும்னு சொல்லிட்டு. நடுவில் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு பயம் வந்தது, இந்த சினிமாவில் நிறைய ப்ரொடியூசர் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட நட்பு வந்து திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியாது, பிரேக் ஆகிடும். நான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டில் சொன்னேன், எனக்கு வந்து எப்போவுமே அப்படி ஆக வேண்டாம், ஸோ இந்த படம் நான் உங்களுக்கு பண்ண, அந்த படம் இவன் சொன்னா நீ அதை பண்ணு, அவன் சொன்ன அப்படி சொல்லாதீங்க, நான் வந்து உங்களுக்கு எது கரெக்டோ அதை பண்ணுவேன், என்னை நீங்கள் 100% நம்புவீங்களா அப்படியே நம்புவீங்கன்னு சொல்லிட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் யாருக்கு என்ன படம் பண்ணேன் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது. ஐ நோ ஹீ வில் ஆல்வேஸ் பி மை சைட். தேங்க்யூ ஸோ மச் ஐசரி கணேஷ் அங்கிள், ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க்கையில் வந்ததுக்கு. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க தான் தே மேட் மை லைஃப் ஸோ ஸ்பெஷல், அது வந்து என்னோடய டீம். எல்கேஜிக்கு முன்னாடி வந்து எனக்கு இவங்களை எல்லாருமே தெரியும், வேறு வேறு வேலையில் இருந்தவங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சரவணன் சார் எல்கேஜியில் என் லைஃப்பில் வந்தார், அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் சுரேந்தர், சிற்றரசன், குமரன், ஜெகன், வேறு நம்ம கார்த்தி, பருப்புசேகர் என்கிற கோபி, அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு, வேறு யாரையும் மிஸ் பண்ணிட்டேன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, சிவகுரு, இவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க, யாராவது விட்டுருந்தேன்னா சாரி. இவங்க எல்லோரும் பேர் தெரியல அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே எங்கேயோ இருக்காங்க, நான் ஒரு பதட்டத்தில் இருக்கேன். ஒரு ஆல் ஜாப்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ் ஜாப்னு வாங்க, ஒரு ஹீரோவாக என்னை வெளில தெரிய வைக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் பின்னாடிலேருந்து அவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் என்னோடய டீமில் என் கூட இருக்கிறதுக்கும் என்னை சகிச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி இவ்வளோ சிறப்பான வேலையை ஒவ்வொரு வாட்டி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும். ஒரே ஒரு விஷயம், நான் சினிமாவில் வந்து இப்போ தான் வந்திருக்கோம், பட் ஆனால் ஒரு விஷயம் நான் அவங்க வந்து கரெக்டாக பண்ணோன்னு நினைக்கிறோம். முதல் படத்துலேருந்தே எல்லாருக்குமே வந்து நல்ல சம்பளம் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வர எல்லாரையும் வந்து நல்ல திருப்தியாக நம்ம வேலை வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்கன்றதுக்கு என் டீம் ஒரு உதாரணம், நாங்கள் வேலை செஞ்ச ஒவ்வொரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் உதாரணம். மூக்குத்தி அம்மனில் நாகர்கோவிலில் 40 வருஷமாக ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வர ஒருத்தர் சொன்னார், முதல் வருஷம் 40 வருஷத்தில் முதல் வாட்டியாக 40 வருஷத்தில் எங்களை மரியாதையோடு நடத்தின ஒரு இடத்த பார்த்தோன்னு சொல்லிட்டு. ஸோ டேரக்டராக நாங்கள் நல்லா பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு அந்த மூமெண்ட் தான் கொடுத்தது. ஸோ டிரெக்ஷன் இஸ் நத்திங் பட் ரெஸ்பெக்டிங் ஃபெலோ ஹியூமன் பீங்ஸ் அண்ட் கெட்டிங் பெஸ்ட் அவுட் ஆஃப் தெம். அண்ட் அதுக்கு காரணம் என்னோடய டீம். என்னோடய டீமுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு நல்ல டைரக்டராக ரொம்ப வருஷம் போனோம், தனியாகவும் சரி சரவணன் சாரும் சரி ரொம்ப வருஷம் போகிறோன்னா எனக்கு சுற்றி நான் ஒரு அணியை உருவாக்கிக்கணும் அப்படின்றத முதல் படத்துலேயே முடிவு பண்ணேன். அப்படி என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆளுங்களாக வந்தது தான் பா விஜய் சார் ஒரு புதுசாக பாட்டு எழுதுகிற வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பாட்டை கொடுத்து எழுத சொன்னோம். 2 வாரம் அவர் அந்த பாட்டையே கேட்கல, இப்போ தான் பாட்டு எழுத வந்திருக்காரு கொஞ்சம் நாள் முன்னாடி தான், 2 வாரம் கேட்கவே இல்லை. என்ன பண்ணுறது நாளைக்கு போகணுமே அப்படின்னும் போது நைட்டு பா விஜய் சார்கிட்ட 10 வருஷம் கழிச்சு அப்போ தான் கால் பண்ணுறேன், எனக்கு அவர் பர்சனலாக தெரியாது, சரி இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னோடனே ஒரே ராத்திரியில் அவர் வந்தார். ஒரே ராத்திரியில் வந்து அடுத்த நாளைக்கு காலைல, சார் பாலாஜி சார் நான் உங்கள் ஆஃபீஸ் வரேனார், இல்லை இல்லை சார் நானே வந்துடுறேன், இல்லை இல்லை நீங்கள் தான் பாட்டு கொடுக்குறீங்க நான் தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுத வந்தவர். இப்போ வரைக்கும் என்னோடய எல்லா படத்துலையும் பாட்டு எழுதுறீங்க. தேங்க்யூ பா விஜய் சார், யூ ஆர் ஒன் ஃபார் த டீம். சேம் வே கிரீஷ் கோபாலகிருஷ்ணன். அண்ட் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன்ன்ற மாதிரி இப்போ இன்றைக்கி மியூசிக் வந்து யூடியூப் மியூசிக், நாங்கள் 2 நாள் முன்னாடி ஒரு பாட்டை லேட்டாக ரிலீஸ் பண்ணிட்டோம், சித் ஸ்ரீராம் பாடி வா வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ அர்த்தமான லிரிக்ஸ் இருக்கிற அவ்வளோ நல்ல டியூன் இருக்கிற பாட்டு 10:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணோம். அந்த பாட்டு இப்போ 40,000 பேர் தான் பார்த்துருக்காங்க, ஆனால் எங்களுக்கு வருத்தமே கிடையாது, ஏன்னா நாங்கள் இந்த யூடியூப்பில் 1 மில்லியன் 5 மில்லியன் 10 மில்லியன் ஹிட்ஸ் வாங்குறதுக்காக டமக்கு டப்பான் டமக்கு டப்பான்னு எனக்கு பாட்டு போட வேணாம், ரொம்ப நாளைக்கு நிற்கிற பாடல்கள் எல்லாருக்கும் எப்போ கேட்டாலும் ஏதோ ஒரு எமோஷனை கிண்டல் பண்ணுற பாடல்கள் எங்களுக்கு வேணும். அந்த பாட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற கிரீஷ் எங்கே இருக்கீங்கன்னு தெரில, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஒன் ஆஃப் த டீம் மெம்பர், இம்பார்ட்டன்ட் டீம் மெம்பர். கோயிங் ஃபார்வர்ட் ஐ வாண்ட் டு வாக் அலாங் வித் யூ, யுவர் டீம்மேட் ரஹமதுல்லா விஜய் ரத்னம், இந்தியாவிலேயே பெஸ்ட் சவுண்ட் டிசைனர். இங்கே உட்காந்து ஜாக்கி சான் படத்துக்கெலாம் சவுண்ட் டிசைன் எழுந்திருங்களா ஒரு நிமிஷம், சவுண்ட் டிசைன் பண்ணுறவர் அவர் பக்கத்தில் இருக்கிற ரஹமதுல்லா தான் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் மூக்குத்தி அம்மன் பார்க்க வச்சார், அவர் கூடயும் ஒர்க் பண்ணுற கிரீஷ் பின்னாடி இருக்கிற பேக் போன், தேங்க்யூ ஸோ மச். இதில் இல்லாமல் என்னோடய தம்பி மாதிரி எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவர் வெளில போயிட்டு எங்கே போனாலும் ரஞ்சித் அண்ணா ரஞ்சித் அண்ணான்னு சொல்லிட்டு பா ரஞ்சித்தை வந்து பயங்கரமாக புகழ்வார், ஏன்னா பா ரஞ்சித் அவருக்கு ஒரு குரு. எடிட்டர் செல்வா, பரியரும் பெருமாள், சார்பேட்டா பரமரை, கர்ணன் படங்களோட எடிட்டர். ஆனால் வந்து தனியாக வந்து அவர்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்காரோ அதே அளவுக்கு எங்கிட்டையும் பாசமாக இருப்பார், பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷனே இருக்காது அவர்கிட்ட. இங்கே தான் இருக்கியா,
ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப உரிமையாக அதை சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எடிட்டர் இப்போ இருக்கிற எடிட்டர்ஸில். அண்ட் அவர் வந்து தொடர்ந்து என் படங்களை ஒத்துக்கிட்டு பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. தேங்க்யூ ஸோ மச் செல்வா. யூ வில் ஸ்டில் ஹாவ் கிரேட்டர் ரைட்ஸ் டு ரீச் பா ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி நிறைய பெரிய டைரக்டர்ஸ் உங்கள் கூட தொடர்ந்து வேலை பண்ணோம். நான் யார்கிட்ட போனாலும், எந்த ப்ரொடியூசர்கிட்ட போனாலும் கண்ணை மூடிட்டு ரெஃபர் பண்ணுற ஒருத்தர் வந்து செல்வா. அவர் கூட எல்லோரும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு. அண்ட் இந்த படத்தில் கார்த்திக் முத்துக்குமார், நீங்கள் அதுக்கப்புறம் கோச்சிக்கிட்ட என்ன மெசேஜ்லாம் அனுப்புவீங்க. நீங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க. 40 நாளில் ஒரு படத்தை கலர்ஃபுல்லாக அழகாக காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் தட். திடீர்னு இப்போ பார்த்தோம் கூலிங் கிளாஸ் வண்டி பளிச்சுன்னு தெரிஞ்சுது. ஸோ இந்த செல்வா, கிரீஷ், அப்பா விஜய், அந்த குழந்தை, இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து தான் என்னை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வெளில வரும்போது நல்லா தெரிகிறோம். அண்ட் இப்போ சார் சார் எடுத்துக்கோ, அது இதை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, ஷூன்னு என்ன தான் சொல்லணும், அதை குழந்தைய சொல்லக்கூடாது. நான் தான் 20 நிமிஷம் பேசுகிறேன். ஆ, குட் மார்னிங், குட் மார்னிங். இல்லை இல்லை போட்டோம் மேடம், அவரையும் கூட்டு வந்துடுவார். நீங்கள் இருந்துட்டு போங்க, அந்த தம்பியாவது விட்டு போங்க. எப்பா நீ உட்காருப்பா தம்பி, நான் உன்னை வீட்டுக்கு போய் விட்றப்பா. எப்பா ஆ ஏ பிடிச்ச எங்கள் குழந்தைய கடத்துறோன்றவாங்க. ஆ, குடும்பத்தோடு அவங்க திரும்பி வராங்களா நோண்டி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க அப்படி சொன்னேன். எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக நான் நினச்சது வந்து ஒரு 15-20 பேர் வருவாங்க மேக்ஸிமம் சொல்கிறது கேட்டுன்னு. ஆனால் இந்த ஆடிட்டோரியம் கீழே வந்து 692 சீட் ஏதோ, அது இல்லாமல் மேலே ஒரு 30-40 பேர் வேறு உட்காண்ட்ருக்காங்க அப்படின்னும் போது ஐ ஃபீல் ஹாப்பி. ஒரு விஷயந்தான் ஐ வாண்ட் டு சே, யூஸ் தி ஸ்டேஜ் டு சே அண்ட் கம்யூனிகேட். என்ன அப்படின்னா, எந்த வேலை செஞ்சாலும் அது ரொம்ப ரொம்ப நேர்மையாக செய்கிறோம், உண்மையாக செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக வரும். நான் என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக எல்லா வேலையும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பேரோட முயற்சி என் பின்னாடி இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு இன்டென்ஷன் தான், நம்ம செம்மையாக வேலை செய்யணும் அப்படின்றது தான். அந்த செம்மையாக வேலை செய்கிறதுனால நம்ம என்ன அப்படின்னா, இதனால் அது நடக்கும் அப்படின்லாம் யோசிச்சதே கிடையாது. இந்த படத்தை செம்மையாக எடுத்தோன்னா அடுத்தது யாரை வச்சு படம் பண்ணலாம், எவ்வளோ காசு வாங்கலாம்லாம் இல்லாமல் இந்த படத்தை செம்மையாக பண்ணுவோம், இந்த ஷோவை செம்மையாக பண்ணுவோம், இந்த வேலையை செம்மையாக பண்ணுவோம்னு பண்ணது தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்கு. ஆனால் எங்கேயோ அது எல்லாத்துலேயுமே வந்து ஐ வாண்ட் டு கிவ் பேக் டு தி சொசைட்டி. வீட்டில் விசேஷம் அப்படின்ற இந்த படத்தை நாங்கள் அவ்வளோ ஆத்மார்த்தமாக நல்ல விஷயங்கள் சொல்கிற ஒரு படமாக தான் எடுத்திருக்கோம். கருத்தாக உட்கார வச்சு மூஞ்சிக்கு நேரம் சொல்லாமல் நிறைய நல்ல வேல்யூஸை சொல்கிற, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணுற லவ், அந்த குழந்தைய எவ்வளோ நல்ல குழந்தையாக மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அபார்ஷன்றது பாவம் அப்படின்ற இந்தி படத்துலேருந்து அதை அப்படியே மாற்றி, ஒரு பொண்ணுக்கு உடம்புல என்ன வேணாலும் பண்ணிக்கிறதுக்கான உரிமை இருக்குது, ஷி ஹாஸ் ஆல் த ரைட் டு அ பாடி, அபார்ஷன் இஸ் நாட் அ சின், இட் இஸ் அ ப்ரோ சாய்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலியமாக சொல்லியிருக்கோம். அண்ட் பர்சனலி நான் அவங்க மூணு பேரை இன்றைக்கி கூப்பிட்டதுக்கு காரணம், சுந்தர் சி சார், கே பி வாசு சார் அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார், என்னன்னா அவங்க படங்கள் மாதிரி இன்றைக்கி படங்கள் வருதில்லை. இந்த படம் வீக்ல விசேஷம் கண்டிப்பாக அவங்களோட படங்களில் 1% நீங்கள் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரியான என்டர்டெயினை உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுக்கும். நான் வந்து ரொம்ப ரொம்ப இந்த கூச்ச நாச்சத்துக்கெலாம் ஃபீல் பண்ணுவேன், பயங்கரமாக ஒரு மாதிரி அதெல்லாம் யோசிப்பேன். ஸோ சுமாரான ஒரு படத்தை ஒப்பேத்தி உங்ககிட்ட செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது மனதைரியம் எனக்கு கிடையாது. ஏன்னா திருப்பி வந்து இதே மேடையில் நான் நிற்கணும் இன்னொரு ஒகேஷனில். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. குடும்பத்தோடு நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து பிரீத்திக்கு நாங்கள் கேரண்டி மாதிரி, இந்த படத்துக்கு நாங்கள் கேரண்டி. அண்ட் ஃபைனலாக இந்த படத்தோட பேக் போனாக இருக்கிற ஒரு சில பேரை சொல்லியே ஆகணும். போனி கபூர் சார் நீங்கள் பார்த்தீங்க, இஸ் அ ஷோ மேன். எங்கே இருந்தாலும் போனி கபூர் சார் ப்ரொடியூசர்னு உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஜி ஸ்டூடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கைத்தட்டுறது கூட அங்கே இருக்கிற சுபஸ்ரீ, அதில் வேலை பண்ணுற வினோத் சிஜே, அதுக்கப்புறம் அக்ஷய், நீரஜ்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு நன்றி. பட் ஒரு ஆள் வந்து இந்த ஹால்குள்ளே இருக்கவே மாட்டாங்க. அவர் யாருன்னா, இந்த படம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த, இந்த படத்தை எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச ராகுல். ராகுல் அப்படின்றவர் தான் பேக் போன் ஆஃப் எவ்ரி ப்ரொடக்ஷன் தட் தே டூ. அண்ட் இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவர் தான் பேக் போன். ஒரு ப்ரொடியூசராக அவர் என்றைக்குமே நடந்துக்கிட்டது கிடையாது. அவர் வந்து ஒரு இறங்கி வேலை செய்கிற ஒரு ஆள். இந்த படத்துக்கு அவ்வளோ உண்மையாக வேலை செஞ்சுருக்கார் ராகுல். தேங்க்யூ ஸோ மச் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும், இதை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கும், இந்த இவ்வளோ நேரம் கேட்டதுக்கும். யூடியூப்காரங்க கேமரா டேட்டா கார்டு ரெண்டு மிச்சமாக இருக்கும்னு நினச்சிப்பாங்க, இதை கட் பண்ணியிருந்தா மண்டையாட்டுறீங்களே சவுப் சட்டை இருங்க, என் பச்சை சட்டை கிட்ட சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீட்டில் விசேஷம் June 17 ரிலீஸ் ஆக போகுது. விக்ரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா ஓடுது, வி ஆர் வெரி ஹாப்பி. லோகேஷ் கனகராஜ் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் ரொம்ப நர்வஸாக இருந்தார். நானும் என் வேலையை 1 மணிக்கு முடிக்கும் போது அவர் கால் பண்ணும்போது கொஞ்ச நேரம் வரியாடானார், நாங்கள் வந்து பேசிக்கிட்டோம். அவரும் ரொம்ப நர்வஸாக இருந்தார். அதே மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன். விக்ரம் செமையாக ஓடுதே, நம்ம படம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு தாட் கூட இல்லை. ஏன்னா எனக்கு எங்கள் படம் மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு இதுதான் விக்ரம். ஸோ இது
விக்ரமும் சமையா ஓடட்டும், எங்க படமும் சமையா ஓடட்டும், கூட வர எல்லா படமும் நல்லா ஓடட்டும். ஸோ ஐ வில் சி யூ அகெயின் சூன் இன் அ மச் பிகர் அண்ட் பெட்டர் ஸ்டேஜ். அண்ட் இன்னைக்கு நாளை இவ்வளோ சந்தோஷமான நாளாக மாத்தினது ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஸ் ப்ராமிஸ்ட் போற வந்திருக்கிற எல்லாருக்கூடையும் நம்ம புகைப்படம் எடுத்துட்டு பேசிட்டு தான் போக போறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எங்க கூட ஒர்க் பண்ண ரெண்டு பேர் இந்த படத்துல இன்னைக்கு இல்ல, ஒன்னு கேபிஎஸ் லலிதா அம்மா, இன்னொன்னு பிரதீப் கோட்டையம். அவங்க ரெண்டு பேருக்காக ஒரு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தினோன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து நல்லவா கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்யூ.